ஹலோ, ஹாய். உங்கள் பேர்? என் பேர் ஜிம்ரி. ஃபைனல் எம்டெக் சிஎன்ஐ ஏஎன்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன். ஏன் கருண்யா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க? கருண்யா யூனிவர்சிட்டி என்னுடைய பள்ளிக்கூட நாட்கள்லேருந்தே ரொம்ப பிடித்த காரியம். நான் இங்கே தான் வந்து சேரணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப விருப்பமான இதாக இருந்துச்சு. அதனால் நான் கருண்யா யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி வந்தேன். உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு யூனிக்கான விஷயம், நான் இதை சொல்வீங்க? டிபார்ட்மெண்ட்டில் பல காரியங்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் த வே ஆர்கனைஸ், அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது அது ரொம்ப தெளிவாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கு. நீங்கள் இது வரைக்கும் படித்த ஒரு சப்ஜெக்ட் இல்லை ஒரு லேபில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்த ஒரு சப்ஜெக்ட்னே எதை சொல்வீங்க? ப்ராசஸ் கண்ட்ரோல். ஏன் அப்படின்னா, என்னுடைய பிஇயில் ப்ராஜெக்ட் பண்ணதும் நான் அதே தான். இப்போ எம்டெக்கில் நான் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கு ரிலேட்டடாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்குது? ஹாஸ்டலில் இருக்க ஆக்டிவிட்டீஸ், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது? என்னை பொறுத்தளவு நான் எல்லா ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். என்னுடைய டிப்ளமோ ரேஞ்சில் கூட நான் பார்த்துருக்கேன். ஆனால் காரணியால் உள்ள ஃபுட் ஃபெசிலிட்டி ஃபுட் ஐட்டம்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா, உண்மையாலுமே ஆண்டவர் எனக்கு இங்கே நேர்த்தியாக கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியம் தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் எந்த ஒரு நான் அகாடமிக் ஆக்டிவிட்டியில் ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? என்னுடைய செகண்ட் இயர்லேருந்து இன்றைக்கு வர என்னுடைய 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அகாடமிக்கில் ரோட்ராக்ட். அந்த ரோட்ராக்ட் ஆர்கனைசேஷனில் ஃபஸ்ட் இயர் நான் மெம்பராக ஜாயின் பண்ணேன். நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக கேரி ஆன் பண்ணேன். நெக்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக எனக்கு ஃபைனல் இயரில் கிடச்சிச்சு, பிஇ ஃபைனல் இயரில். ஆண்டவர் எனக்கு நல்ல வெளியே டிஸ்ட்ரிக்டில் இன்வால்வ் ஆகுவதே தந்தார். எம்டெக் ஃபஸ்ட் இயரில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கிளப் சர்வீஸ் டைரக்டராக இன்வால்வ் ஆனேன். எம்டெக் ஃபைனல் இயரில் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கிளப் அவென்யூஸ் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் என்னை எலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஜோன் ரோட்ராக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உண்மையாகவே என்னுடைய ரோட்ராக்ட் பிளாட்ஃபார்ம் என்னை நல்லா டெவலப் பண்ணிச்சு இங்கே உள்ள நான் அகாடமிக் ஆக்டிவிட்டியில். அது எனக்கு காரணியாக தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. நீங்கள் காரணியாக வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண ஒரு ஈவெண்ட் இல்லை ஒரு இன்சிடெண்ட்டுன்னா எதை சொல்வீங்க? நிறைய ஈவெண்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா, என்னோடய 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய சொல்லலாம். ஆனால் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிறிஸ்மஸ் பிளே, த வே ஆர்கனைஸ், அதாவது ஒவ்வொரு ஆட்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஒரு இடத்துல பிரித்து கொடுத்து, அந்த கமிட்டி ஒர்க்ஸை கொடுத்து, எப்படி பண்ணணும், எப்படி இன்வால்வ் ஆகணும், அந்த இதை சொல்லிக் கொடுத்து, நம்மளையும் இன்வால்வ் ஆக வச்சு ஒரு யூனிட்டியோடு கொடுத்தது, அது என்னை ரொம்பவே சேஞ்ச் பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.